பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். அந்த கடவுளை பற்றி தான் பேசுறாரு ஒழிய கடவுள் பயம் கூட கிடையாது, மனுஷர் பயமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏங்க ஒரு மனுஷன் ஒரு கல்யாணம் பண்ணா ஒரு அஞ்சு நாளாட கூட புஞ்சாதி கூட வாழ்ந்தா தானே அவருக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியும். மற்றவர்கள் தவறாக என்ன நீங்க என்ன கூடாது, நான் ஃபாதர் தான் சொல்றேன். ஏங்க கல்யாணம் கட்டி ஒரு வாரம் கூட புஞ்சாதி கூட வாழக்கூடாதா? இந்த நாட்டை ஆடுறதுக்கு உனக்கு தகுதி என்ன இருக்கிறது? நீ அத்தகைய போலியான ஒரு ஆள். இந்த மோடி இந்த நாட்டில இருந்து அகற்றப்படுற வரை நமக்கு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவருக்கு கஷ்ட நஷ்டம் எதுவுமே ஒன்றும் தெரியவில்லை. பிள்ளை குட்டிகளோட வாழ்ந்தா தானே தெரியும் மனுஷனுக்கு, யாரோட வாழ்ந்தாரோ தெரியவில்லை. இன்று நம்ம அவரோட நாட்டை நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நம்மெல்லாம் அந்த மோடி இந்த நாட்டிலிருந்து ஒழியணுங்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மனைவி குழந்தைகள் இல்லாததால் அவருக்கு நாட்டு மக்களின் கஷ்டம் தெரிவதில்லை என்கிறான் இந்த கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்க்குணம். காமராஜருக்கும் மனைவி பிள்ளைகள் இல்லை. ஆனால் அவருடைய ஆட்சி காலம்தான் தமிழகத்திற்கு, ஏன் நாட்டிற்கே பெஞ்ச் மார்க்கான நேர்மையும் நிர்வாகத்திறனும் கொண்ட ஆட்சி. கருணாநிதிக்கு தெரிந்து மூன்று, தெரியாமல் ஊருக்கு ஒன்று என ஊர்பட்ட மனைவிகள் இணைவிகள் துணைவிகள் உண்டு. தனி தொகுதியை கேட்கும் அளவுக்கு வாரிசுகளும் உண்டு. ஆனால் கருணாநிதியின் ஆட்சி எந்த லட்சணத்தில் இருந்தது என்பது உலகுக்கே தெரியும். காங்கிரஸ் கட்சியில் தொடங்கி இன்று புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள் வரை அனைவரும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்றுதான் சொல்கிறார்களே தவிர எவரும் வாய் தவறி கூட கருணாநிதி ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதில்லை. திமுக கட்சியினர் ஏன் கருணாநிதி பெற்ற பிள்ளைகள் கூட தப்பி தவறியும் கருணாநிதி ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதில்லை. நாட்டுக்கு நல்லது செய்யவும் நல்லாட்சி நடத்தவும் பிள்ளை குட்டிகள் முக்கியமில்லை, நேர்மையும் நிர்வாக திறமையும் தேசபக்தியும் போதும். பிரதமர் மோடி அவர்களின் நேர்மையும் நிர்வாக திறமையும் தெரிந்துதான் மக்கள் திரும்ப திரும்ப அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். கிறிஸ்தவ மிஷினரிகளாலும் கால்டுவலின் கள்ள பிள்ளைகளான திராவிட இயக்கத்தினரின் மூலச் சலவையிலும் மயங்கி கிடக்கும் தமிழர்களுக்கு மட்டும் இன்னும் அவரின் அருமை புரியவில்லை. மிக விரைவில் தமிழர்களும் மோடி அவர்களை பற்றி புரிந்து கொள்வார்கள். அந்த நாளில் எச்சை சர்க்குணங்கள் பழைய பிந்த காதருந்து செருப்பால் அடித்து விரட்டப்படுவார்கள். எச்சரிக்கை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் இயேசுராஜா. இந்த இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எஸ்ரா சர்க்குணம் சொல்லி ஒரு இந்து மதத்தை பற்றி எதோ தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை தவறாக பேசி இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய ஃபேஸ்புக்கில் இப்போ டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அவனும் அதைத்தான் ஆசைப்படுறான். அவன் வந்து என்ன ஆசைப்படுறான்னு சொன்னால் மத விரோதம். அவன் கிறிஸ்தவ இந்து மதத்தை இழிவாக பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிறிஸ்தவ மதத்தை இழிவாக பேசுவீங்க, மத கலவரங்கள் நம்மளுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கணும்னு சொல்லி தான் அவனுடைய ஏமை. அதைத்தான் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு பொட்டனாய், ஒரு உபச்சாரி. இப்போ எஸ்ரா சர்க்குணம் இந்த மோகன் சீல ஆசிரியர்லாம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி டைப்பு. அவங்களாம் காசுக்காண்டி எது வேணாலும் பண்ணுவானுவன். அவனை வந்து எப்படி கேட்டால் அவனும் மதம் மாற்றணும், காசு சம்பாதிக்கணும், அந்த மாதிரி கொள்கையில் உள்ளவங்க. நாமெல்லாம் பாமர மக்கள் நம்ம எப்படி கொள்கையில் உள்ளவங்கன்னா எல்லா மதத்தையும் வழிபடுவோம், எல்லா கடவுளையும் கும்பிடுவோம், எல்லா யார்கிட்டயாச்சும் இருந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க எப்படி டைப்புன்னா மதங்களை விமர்சனம் பண்ணி பண சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொட்டநாயிங்க இந்த எஸ்ரா சர்க்குணம் பையெல்லாம் அப்பப்போ அந்த இந்து மதத்தை தெளிவாக பேசி, நாங்கள்லாம் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கோம். கிராமத்தில் இருக்கோம்னா ஒரு 10-20 பேர் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கோம். அவங்க 2000 பேர் இந்துக்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு அன்னுனியமாக இன் ஒரு இதாக வாழ முடியும், ஒரு நட்போட வாழ முடியும்? இவங்கெல்லாம் பிரிவினையை உண்டாக்கணும், மதம் மாற்றணும், கலவரத்தை உண்டு பண்ணணும், அரசியல் பண்ணணும், இதே மாதிரி ஒரு கொள்கையில் போயிட்டுருக்காங்க. நம்மளும் அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. நாங்கள்லாம் கிறிஸ்டின் தானா, என்றைக்கு மதம் மாறுறோம் எங்களுக்கே தெரியாது. எங்கெல்லாம் 200-250 வருஷம் தான் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் தாத்தாவுக்கு தெரியாது, கூட்டனுக்கு தெரியாது நாங்கள் மதம் மாறினோம். யார் மதம் மாறி அந்த மதத்துக்குள்ளே போனாங்கன்னு சொல்லிட்டு இவனுவெல்லாம் இப்போ வந்து தாழிக இவனெல்லாம் காசு சம்பாதிக்கணும், இது மட்டும்தான் இவங்களோட கொள்கை. அதுக்காண்டி நீங்கள் வந்து மதம் வந்து கிறிஸ்தவ மதம் வந்து இந்த யஸ்ராஸ் அர்க்கணும் மோகன் சீல் ஆசரஸோ பால் தினகரனோ இந்த இவாஞ்சிலின் மதம் மாற்றி இவாஞ்சிலின் பண்ணி வெளிநாட்டிலேருந்து பணம் சம்பாதிச்சு இவங்க கண்டுபிடிச்ச ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவ மதம் வந்து யஸ்ராஸ் அர்க்கணும் அந்த அவன் பேர் என்ன பேர் மோகன் சீல் ஆசரஸ்லாம் கண்டுபிடிச்சது கிடையாது. அதெல்லாம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது. இவனும் அதை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கானு அவ்வளோதான். இந்த பொட்டராயிங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வந்து மதத்தை விமர்சனம் பண்ணாதீங்க.
அவனோட விமர்சனம் பண்ணுங்க, விபச்சாரிகள்னு சொல்லி வீடியோ பப்ளிக்காக வீடியோ போடுங்க, இந்த மாதிரி வீடியோ போடுங்க. என்ன பண்ண முடியும்? என்ன கம்ப்ளைண்ட் பண்ண கேஸ் போட முடியுமா? பேசுனா தப்பு தானே? நீங்கள் வீடியோ போடுங்க, வீடியோ போடுங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க. அதான் மதத்தை வந்து இழிவாக பேசாதீங்க. மதம் வந்து அந்த தயலிங்க ஒன்றும் கண்டுபிடிச்சது கிடையாது. எந்த மதமுமே யாரும் மனிதங்கள் கண்டுபிடிச்சது கிடையாது. எல்லாம் வழிபட்டுக்கிட்டு வர, முன்னாடி இருந்து வழிபட்டுக்கிட்டு வர, நாங்கள் எங்கள் அப்பா தாத்தா வழிபட்டுக்கிட்டு வரது, நாங்களும் வழிபட்டுக்கிட்டு வர, இது எங்கள் மேலே குற்றம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல. ஆனால் அந்த புத்தநாயகை பற்றி இது எஸ்ரா தர்க்குணம் பேசுனா மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. இதே இது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தான்னு சொன்னால் கட்டாய நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள இருக்கவங்க என்ன அரசியல் பண்ணணும், ஓட்டு பணம், ஓட்டுக்காண்டி எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. எஸ்ரா தர்க்குணம்லாம் இதே மாதிரி பேசுனா சொன்னால் தினம் அவனுக்கு ஒரு வீடியோ போடுவேன், முடிஞ்சால் பதில் வீடியோ கொடுத்துப்பார். உண்மையான இவாஞ்சலி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா வா மோதி பார்க்கலாம். எனக்கு அந்த மாதிரி மதவெறிலாம் கிடையாது. எல்லா மதத்தையும் பின்பற்றணும், எல்லா மதத்தையும் வழிபடணும். எந்த மதத்திலிருந்து நல்லது கிடைச்சாலும் அதை வந்து வாங்கிக்கிடுவோம். மதவெறியோடு போகாதீங்க. இந்த கிறிஸ்தவ மதத்தை வந்து விமர்சனம் பண்ணுறது நம்பர்களுக்கு உண்மையிலே தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த மதத்தெல்லாம் கண்டுபிடிச்சது இந்த தாய்வழிங்க கிடையாது, இந்த பொட்டநாய்க கிடையாது. இந்த எஸ்ரா தர்க்குணம்லாம் ஒரு பொட்டநாய் பையன். அதுமாதிரிலாம் தீக்காவுக்கும் மதத்துக்கும் என்னடா சம்பந்தம்? நாய தீக்காவுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் என்னடா சம்பந்தம்? மதமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் டீக்காக்காரன், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் டீக்காக்காரன். அவன் முன்னாடி போயிருந்துக்கிட்டு கடவுளை மற்ற கடவுளை இழிவாக பேசுகிறேன். இது எஸ்ரா தர்க்குணம்லாம் இதை மாதிரி பேசணும்னு சொன்னால் கடுமையான என்ன வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். நன்றி நண்பர்களே, அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். 2020 ரொம்ப கொடூரமான ஒரு வருஷமாயிட்டு 2021 வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.